கண்டிப்பாக 4 to 5 குள்ளே நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். எவ்வளோ ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் அடிக்கிறோம். இன்றைக்கி டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா 101.40. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 87.9 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ ரேஞ்ச் 777 கிலோமீட்டர் போகும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26.4 கிலோமீட்டர் பர் லிட்டர், வெரி வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் இது விட்டுறலாம். இது ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80+. ஸோ எப்பவுமே நம்ம டார்கெட் வந்து 80+ இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஈஸியாக கவர் ஆகும். ஸோ நம்ம அவங்களால பிரேக் பிடிக்க முடியுமா கேட்டால் நீங்களாம் ஸோ நம்ம டிவைடரில் அடிக்கிறது, முன்னாடி போகிற வண்டியில் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் தான் அடிக்க ஒருக்க நடந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஆம்புலன்ஸ் போகிற கூட வழி கிடையாது, நின்று தான் போயாகணும். ஆம்புலன்ஸ் ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை தான். இதுக்கு மேலே ஆச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புரை தாண்டி முடிக்கல, ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே டிராஃபிக் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான டிராஃபிக் நிற்கும். டிரைவிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம். அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 649 இருக்கு, மைலேஜ் 22.3. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரிஸ், அப்புறம் சேலம்னு கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அப்புறம் தொப்பூர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹில்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்னு. ஸோ அதனால நமக்கு 26 to 22.3 வந்துருச்சு, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாஸ் நான் வண்டி ஓட்டி பழகிட்டா நான் லாங் டிரைவ் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங் டிரைவ்ஸ் போயிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட திருப்பதி கிளம்பிட்டோம், கோயம்புத்தூர்லேருந்து நம்ம திருப்பதி போக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதை தான் ஒரு வ்ளாகாக பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம வீடியோ என் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, கரெக்டாக இப்போ வண்டி எடுக்க போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகப்போகுது, காலையில் 5:30 ஆகப்போகுது. ஸோ நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் லாங் டிரைவ் நம்ம போகிறோம் அப்படின்னா மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 கிளம்பியிருக்கோம், அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் தான். கண்டிப்பாக 4 to 5 குள்ளே நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியோட அவுட்டர் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கவுண்டர் மில்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே நார்மலான டைமில் நம்ம வந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு மார்னிங்கோ ஒரு ஈவினிங் டைமில் நம்ம வந்தோம்னா 15 to 20 மினிட்ஸ் டிராஃபிக் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ ஏர்லி மார்னிங்கிறனால பார்த்தீங்கன்னா வண்டியே இல்லை, நம்ம ஈஸியாக இந்த ஏரியா இந்த டிராஃபிக் இல்லாமல் இந்த ஏரியாவில் நம்ம கவர் பண்ணி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணோம். ஸோ ஃபியூல் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எப்போவுமே ஃபில் பண்ணுற பங்க்லேயே நம்ம ஃபில் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் இங்கே எப்போவுமே ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எரு கம்பெனிங்கிற ஏரியாவில் ரூட்ஸ் பெட்ரோல் பங்க்னு ஒரு பங்க் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபில் பண்ணுவேன், அங்கே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்படியே மறக்காமல் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். எவ்வளோ ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் அடிக்கிறோம். இன்றைக்கி டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா 101.40. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறோம். நீங்கள் என்ன தான் நேற்றோ முந்தானத்தை என்றைக்கு செக் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் கிளம்புற அன்றைக்கி கண்டிப்பாக மார்னிங் செக் பண்ணிடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஏர் அடிக்கிறேன், 34 வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம லக்கேஜில் அதிகமாக இருக்கிறனால. நீங்கள் எதர் ஆர்டினரி ஆர் நைட்ரஜன் அடிச்சுக்கலாம், நைட்ரஜன் அடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் டயர் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிட்டிலாம் தாண்டி இப்போ ஹைவேக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த ஹைவே நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா NH 544. இது கொச்சினில் ஸ்டார்ட் ஆகி சேலம் வரைக்கும் ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 544ங்கிற நேம் எதனால் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து 5 districts கனெக்ட் பண்ணி 44 NH 44 வந்து நம்மளை ஜாயின் பண்ணிவிடும். NH 44ங்கிறது தான் பார்த்திங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. ஸோ இந்த 5 districts சேலம் டு கொச்சினுக்கு நடுவில் இருக்கிற 5 districts என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சினுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருச்சூர், அப்புறம் பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஈரோடு. இந்த 5 districts கனெக்ட் பண்ணி நமக்கு சேலமில் போய் 44 ரீச் ஆகி விட்டுரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேயோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-lane ஹைவே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த சைட் 3-lane, அந்த சைட் டோட்டலி 6-lane. ஸோ இந்த 6-lane ஹைவேல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு 100ல் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏர்லி மார்னிங் ரோட்ஸ் ஃப்ரீயாக தானடா இருக்குது, ஹை ஸ்பீடில் போகலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஸ்பீடில் நம்ம போனோம் அப்படின்னா அதிகமாக கான்சன்ட்ரேஷனோட வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அண்ட் ஹை ஸ்பீடில் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நம்ம அதிக இருக்கா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ 100லேயே நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்கிங் நம்ம ஈஸியாக பண்ண வேண்டாம். லாங்லேயே நம்ம ஜட்ஜ் பண்ணி ஈஸியாக ஸ்பீடு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஆவரேஜ் ஸ்பீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைவே பொறுத்த வரைக்கும்.
ஸோ என்ன தான் நம்ம 120-140 போனாலுமே பார்த்தீங்கன்னா லாரிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிவில்லை. மறுபடியும் லாரி கிட்ட போய் மறுபடியும் 60 வந்து மறுபடியும் 120 ரைஸ் பண்ணி இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் அடி வாங்கும். இதே நம்ம 100 போனோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வீட்டிலேருந்து எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஒரு டீ பிரேக் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ பிரேக்காக வேண்டி நிப்பாட்டிருக்கோம். ஸோ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6:56 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டிரைவிங் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம் என்ன பண்ணியிருக்கோம்ட்டு. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 87.9 kilometers நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ரேஞ்ச் 777 kilometers போகும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26.4 kilometers per liter. வெரி வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் இது விட்டுறலாம். இது ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80+. ஸோ எப்பவுமே நம்ம டார்கெட் வந்து 80+ இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஈஸியாக கவர் ஆகும். ஸோ நம்ம க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 to 100 நம்ம வந்தனால ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 80+ இருக்கு. அண்ட் இது டோட்டல் கிலோமீட்டர் அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து டிரைவிங் ஸ்டேட்டஸ். ஸோ வாங்க ஒரு இஞ்சி டீ நீட்டாக சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி டீ பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஸோ இந்த டீ பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த டீ பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 1 hour நான்ஸ்டாப்பாக ட்ரை பண்ணுறதுனால அசிடிட்டி பாம்பேற வெறுவயத்தில் இருக்கிறனால அப்போ வந்து தலைவலி உருவாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீ பிரேக் எடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு 2 hours ஆகுது ஆயிரும் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துருக்கு. ஸோ மறக்காமல் ஒரு டீ பிரேக் எடுத்துருங்க, நல்ல கடையை பார்த்து நிறுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் லாங் டிரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் இந்த வடை பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க, அந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோடு போய் ஸ்டீரிங்கில் கையை வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் எண்ணெய் மட்டும் ஸ்டீரிங்கில் ஆயிடுச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சு. ஸோ அந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை ஃப்ரெண்ட்ஸ். அது எண்ணெய் தொடச்சாலும் ஸ்டீரிங்லேருந்து போகாது. நீங்கள் ஆயில் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டீரிங் வீலில் தொடுங்க. ஸோ ஆயிலோடு போய் தொட்டுறாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயம்புத்தூர் டு சேலம்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா NH544 மூணு டோல்கேட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 tollgates தாண்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி டோல்கேட்டு. ஸோ இந்த டோல்கேட் பேர் பார்த்தீங்கன்னா குமாரமங்கலம் டோல்கேட். ஸோ ப்ரைஸ் டோல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ மொத்தமாக எவ்வளோ டோல்கேட் திருப்பதிக்கு எவ்வளோ டோல் சார்ஜஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து வெல் மெயின்டைன்டு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரோட்ஸ் வந்து டாப் கிளாஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3 tollgateமே தாண்டிட்டோம். இன்னும் சேலமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 kilometers தான் இருக்குது. ஸோ நம்ம சேலம் கிட்ட நெருங்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏகப்பட்ட லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, போட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியே மெதுவாக போக வேண்டிய மாதிரி இருக்குது. ஒன்றும் அவசரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொறுமையாகவே போகலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டிப்பாக அப்படியே இறங்கிடும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 இருந்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா 20-30 ஓட்டிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேலம் கிட்டே ரீச் ஆக பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் வந்து நடு ரோட்டில் ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் லெஃப்ட் லைனில் ஓட்டினா கூட பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஓட்டுறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனாயிங்காக இருக்குது, ஹார்ன் அடிச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நம்மளால் அவேர்னஸே கொண்டு வர முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பைக்கர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லெஃப்ட் லைனில் நீங்கள் போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் NH544 எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃப்ளைஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே லெஃப்ட் ரைட் போயிருதுங்களா, இதில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அது நேராக சென்னை போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆத்தூர் உளுந்தூர்பேட்டை அந்த வழி லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா பெங்களூர் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் எடுத்து நம்ம கீழே இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா NH44 வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரைட் எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ 544 வந்து இந்த ஃப்ளைஓவரில் லெஃப்ட் எடுக்கணும். பெங்களூர் போகிற மாதிரி இருந்தால் பெங்களூர் திருப்பதி கிருஷ்ணகிரி வேலூர் இந்த மாதிரி ஏரியாஸ் நம்ம போனோம் அப்படின்னா 44 தரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லெஃப்ட் எடுத்துடணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைட்டில் ஒரு ரோடு வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 44. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நேராக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து அந்த ஹைவேல போய் ஜாயின் ஆக போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேலேருந்து இன்னொரு ஹைவேல ஜாயின் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம மிரர்ஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பிளைண்ட் ஸ்பாட்டில் செக் பண்ணி தான் ஜாயின் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரைட்டில் ஒரு பஸ் நிற்கிது. ஸோ நம்ம முடிஞ்சளவு நம்ம ரைட் மிரரில் வண்டியே வராதப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன தான் ஹைவேஸில் 80-100 ரொம்ப சேஃபாக ஓட்டிகிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக ஓட்டணும். ஸோ கண்டிப்பாக ஷோல்டர் பிளைண்ட் ஸ்பாட் ரைட் மிரர்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைவேல ஜாயின் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சிட்டி தாண்டி ஒரு 30-40 kilometers வந்துட்டோம் அவுட்டரில். ஸோ இது வந்து ஓமலூர் டோல்கேட்டு தான். NH44 சேலம் தாண்டோன்னு வர ஃபஸ்ட்டு டோல்கேட்டு.
ஸோ இந்த NH44 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ஸ்ட்ரைட்டாக ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் கன்னியாகுமரி டு கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இந்த 44 எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படினாலே நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ஸுமே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கன்னியாகுமரி, அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, அடுத்து விருதுநகர், அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை, அப்புறம் திண்டுக்கல் வரும், அப்புறம் கரூர், கரூருக்கு மேலே நாமக்கல், அதுக்கப்புறம் சேலம். ஸோ இப்போ கரெண்டாக நம்ம சேலமில் இருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் அப்படியும் நேராக போனோம் அப்படின்னா ஹொசூர், பெங்களூர், அடுத்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத், நாக்பூர், டெல்லி, அப்புறம் காஷ்மீர், இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து திருப்பதி போகிறனால பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியோட 44 கட் பண்ணிவிட்டு ரைட் எடுத்து நம்ம வேலூர் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து நமக்கு ரூட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன், மேப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் மேப் மட்டும் நம்ம பார்த்து ஓட்டணும்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங். ஸோ இந்த ஒரு ரோடுனா அது என்ன ஹைவே, ஹைவே நேம் என்ன, அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு கனெக்டட் ஃபீலிங் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோங்கிறதும் நமக்கு ஈஸியாக தெரியும் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் நம்ம கவர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஓமலூர் டோல் தாண்டி நேராக தருமபுரி நோக்கி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:45 ஆச்சு. ரோடு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டாப் கிளாஸாக போட்டிருக்காங்க, செம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சு, வீட்டில் பசிக்கிதான்னு கேட்டேன், யாரும் பசிக்கலாங்க. ஸோ இன்னொரு ஹாஃப் அன் அவர் நான் ட்ரைவ் பண்ணிட்டு தொப்பூர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தொப்பூர் நம்ம தொப்பூர் டோல்கேட் தாண்டோன்னா லெஃப்ட் சைட் சரவணபவன் ஹோட்டல் இருக்கும், அங்கே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொப்பூருங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த NH44 அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம் இந்த ஹில்ஸை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் ஒரு 10 times, 15 times மேலே வந்திருப்பேன். எப்போவுமே வந்து நான் டிராஃபிக்கில் நின்று தான் போயிருக்கேன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ஹில்லெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஹெவி லோடு வச்சுட்டு வரனால சில வண்டியெல்லாம் அப்படியே ஏறாமல் நடு ரோட்டில் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுது. இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா டேர்னிங்லாம் பார்த்திங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேர்னிங்லாம். ஸோ இந்த மாதிரி டேர்னிங் இந்த கர்வ்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா லாரி திரும்பும் போது அப்படியே டாப்லாகி விழுந்துருது. ஸோ அப்படி விழுந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 2 hours, 3 hours டிராஃபிக் ஆகிடுது. இது வந்து அப்ஹில்ல ஃப்ரெண்ட்ஸ். டவுன்ஹில்ல பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இவங்கனால பார்த்திங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. இவங்க செகண்ட் கியரில் ஓட்டாமல் பார்த்திங்கன்னா 3rd gear, 4th gear போட்டு ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வராங்க லாரிஸ். நான் எஸ்பெஷலி லாரிஸ் தான் சொல்கிறேன், டவுன்ஹில்ல சொல்கிறேன். ஸோ டவுன்ஹில் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக வரனால அவங்களால பிரேக் பிடிக்க முடிய மாட்டேங்குது டேர்னிங்லலாம். ஸோ இந்த மாதிரி டிவைடரில் அடிக்கிறது, முன்னாடி போகிற வண்டியில் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் தான் அடிக்கு ஒருக்க நடந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட ஏதாவது ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன், முன்னாடி பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஆம்புலன்ஸ் போகிற கூட வழி கிடையாது, நின்று தான் போய் ஆகணும் ஆம்புலன்ஸ். ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த ஆனால் இந்த ஹில்ஸை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாவது ரீசன் என்ன இந்த ஆக்சிடென்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஸ்பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த தொப்புக்கு வரவங்க பார்த்திங்கன்னா நைட் டைம்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹில்ஸ்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இது வந்து ஒரு ஹைவே நான் டோல் காஸ்ட் கட்டி வரேன், நான் 100+ தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு இந்த டேர்னிங்லையுமே பார்த்திங்கன்னா 100+லலாம் திருப்புறாங்க. ஸோ அப்படி திருப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் லாஸ் ஆகி ஸோ டிவைடருக்கு இந்த சைடு வருது, முன்னாடி போகிற வண்டியில் அடிக்கிறது. இந்த மாதிரி கார்ஸில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் நிற்கிது. ஸோ இது வந்து ஒரு ஹில்ஸ், நம்ம ஹில் ஸ்டேஷனில் எப்படி ஓடணுமோ அப்படி தான் ஓட்டி ஆகணும். டேர்னிங்லலாம் நம்ம 3rd gear, 2nd gear கம்மி பண்ணி தான் திருப்பி ஆகணும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் வரவங்கனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இதுக்கு தான் கவர்மெண்ட் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது பேரிகேடு வச்சு இல்லை முன்னாடியே ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வச்சா மட்டும்தான் நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா 365 days ஆக்சிடென்ட் நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அண்ட் இந்த ஏரியாவில் நீங்கள் வரீங்க, இந்த தொப்புரை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 hours பஃபர் டைம் வச்சுக்கோங்க, எப்போ வேணால் டிராஃபிக் ஆகலாம். ஸோ அதையும் மட்டும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிராஃபிக் பார்த்திங்கன்னா முடிகிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 minutes மேலே ஆச்சு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூரை தாண்டி முடிக்கல, ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 kilometers மேலே டிராஃபிக் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான டிராஃபிக் நிற்கிது. ஸோ அந்த சின்ன கார் ஆக்சிடென்ட்னால தான் இவ்வளோ டிராஃபிக் அது கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரெகுலராக நடக்கிற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வரும்போதும் சரி போகும்போதும் சரி இந்த தொப்பூரை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க, எப்போ வேணால் டிராஃபிக் ஆகும். அண்ட் மேப்பில் செக் பண்ணிக்கோங்க, மேப்பில் வந்து டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே காட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த தொப்பூரை தாண்டிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 45 minutes ஆயிடுச்சு அங்கேயே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:10 ஆச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த தொப்பூர் டோல்கேட்டு. ஸோ அந்த தொப்பூர் ஹில்ஸை தாண்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த டோல்கேட் வந்துடும். ஸோ இதை தாண்டோன்னே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு A2B, சரவணபவன் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ரெகுலராக சரவணபவனில் சாப்பிடுவோம். ஸோ அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அங்கே.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தொப்பூர் டோல்கேட் தாண்டினோன்னா சரவணா பவனுங்கிற ஹோட்டலில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டிருக்கோம். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் தான். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:11 ஆச்சு. ஸோ அப்படியே நம்ம டிரைவிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். அண்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 649 இருக்கு. மைலேஜ் 22.3. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரிஸ், அப்புறம் சேலம்ல கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அப்புறம் தொப்பூர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹில்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்னு. ஸோ அதனால நமக்கு 26 22.3 வந்துருச்சு. இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 71 வந்துருச்சு. 80+ மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம், ஆனால் 71 வந்துருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சேஃபாக போகிறது தான் நமக்கு சிறந்தது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்ஸ். இப்போ வாங்க குயிக்காக போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஊத்தாப்பம் ஃபேன் தான். ஸோ ஊத்தாப்பத்துக்கு வெயிட்டிங்கு. மற்றவங்க சொன்னதில்லை, எங்கள் அப்பெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. ஸோ ஊத்தாப்பம் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ஊத்தாப்பம் சூப்பராக போட்டிருக்காங்க, சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹீட் ஓவராக இருந்தனால ஒரு வாட்டர் மெலன் ஜூஸும் சொல்லி குடிச்சிட்டோம். ஜூஸும் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸாக போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த் ரொம்ப போகிறனால இந்த வீடியோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பண்ணிக்கலாம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முடிச்சிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் சொல்லியிருப்போம், திருப்பதி தரிசனம் பற்றிலாம் சொல்லியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.